என்னுடைய தலைவியாக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி தமிழகத்தில் நம் அனைவரும் கூட பெருமை கொள்ளும்படியாக ஒரு அற்புதமான பணியை சென்று கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா துணைத் தலைவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களே, எல்லா செயலாளர்களே, எல்லா பொதுச் செயலாளர்களே, எல்லா அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர். ஒரு அற்புதமான ஒரு யாத்திரைக்கு துவக்க விழாவாக இந்த மேடையில் அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, 1893 சுவாமி விவேகானந்த அவர்கள் கால்நடையாக கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கால்நடையாக இங்கே வந்தார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்து சிக்காகோ மாநகருக்கு சென்று வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை உலகம் தெரியும் அளவுக்கு பறைசாற்றி பேசினார். அது முடிந்து 4 கழித்து 1897 ஜனவரி 26 இதே மன்னருக்கு முதன் முதலாக வந்து தன்னுடைய காலை இங்கே வைத்தார். இங்கே இருந்து சில கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குந்துக்கல்லில் அவர் தரையிறங்க இறங்கிய பிறகு அவர் பேசிய முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்திலே ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. உறுதியான மிகவும் தெளிவாக அது வருகிறது. ஏறத்தாழ உயிரிழந்த நிலையில் இருக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. பாரத தாய் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்றாள். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடியாது. அவளை யாரும் இனி தடுக்க முடியாது. பாரத தாய் இனி தூங்கப் போவது கிடையாது. விவேகானந்தர் அவர்கள் 1897 சொன்னார். ஃப்ரம் நவான் அவர் பாரத் மாதா இஸ் நாட் கோயிங் டு ஸ்லீப் அகெயின். She is awoken with spirit, with the spirit of renaissance. Narendra Modi avargal 2014 aatchikku vanda piragu engindra Vivekananda Swami avargal sonna vaakiyathai meippada veithirukkindar. Unmaiyalum meiyalum nammudaiya Bharathathai neenda urakkathilirundhu thoongi elundirukkindar. Ulaga muluvadume Modi ji aatchiyile kidaikkakoodiya perumai adarku saatchi. Enge sendralum kooda Indiyavunudaiya perumaiyai பாரத அன்னையினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பெருமையாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து அமெரிக்க அதிபரிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. கோடிக்கணக்கான மக்களை கோரப்பிடி, பசி என்கின்ற கோரப்பிடியிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுடைய இல்லத்திலே முதன் முதலாக ஒரு எல்பிஜி சிலிண்டர் சென்றிருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக இந்திய அரசு அவர்களோடு இரு உண்மையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி சகோதர சகோதரிகளே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாமானியம், இஸ் அ காமன் மேன். இப்போது இந்திய ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது சாமானியர்களுடைய ஆட்சி. காமன் மேனுக்கு ஒரு காமன் மேனாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சாதாரண ஒரு மனிதன் 1950 குஜராத்திலிருந்து பிறந்து வந்து 2023 நம் அனைவரையும் கூட 9 பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இன்னைக்கு நாம் அனைவரும் கூட இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை துவங்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றோம். பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த நேரத்தில் கேட்கின்றார். தமிழகத்தில் உண்மையாலும் தமிழ் இனத்திற்கு மரியாதை இருக்கிறதா? நம்முடைய கலாச்சாரத்திற்கு மரியாதை இருக்கிறதா? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறதா? ஒரு சாமானியன் அரசிலே பங்கேற்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒரு சாமானிய தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசு என்பது ஒரு குடும்பம் சார்ந்ததாக, அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் ஒரு அரசு இயந்திரம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படித்தான் இருக்கிறது. தூங்கி எழுந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நம் அனைவரும் கூட நம்முடைய தமிழ் தாயை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த என் மண் என் அதை உணர்ந்துதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை,
இது ஒரு நீண்ட நெடிய வேள்வி. பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார், சொல்வார்கள், எந்த வேலை செய்தாலும் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சங்கல்பில் செய்யுங்கள். எந்த வேலையை செய்தாலும் கூட ஒரு சங்கல்பவாதியாக அதை செய்யுங்கள். சாதாரண பொதுமக்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இந்த யாத்திரை என்பது, இது மாநில தலைவருடைய யாத்திரை கிடையாது, அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுடைய யாத்திரை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய இந்த யாத்திரை. நம் அனைவரும் கூட பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட ஏறி இறங்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை. ஏற வேண்டும், இறங்க வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும். மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 9 ஆண்டுகளிலே 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. எந்த ஆட்சியிலும் வராத ஒரு பணம் இது, எந்த ஆட்சியிலும் வராத திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இஸ் அ தமிழியன் அட் ஹார்ட். இந்தியாவில் இதுவரை யாராவது ஒரு பிரதமர் தமிழராக இல்லாமல் இருந்த யாராக இருந்தாலும் கூட நம்முடைய இனத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய புகழையும் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கின்றார் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை சகோதர சகோதரிகள். 1000 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பெருமை இந்த 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து உலகம் முழுவதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஆரம்பித்து நம்முடைய திருக்குறளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று உண்மையாலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி என்று சொல்லுகின்றார். அந்த மூத்த மொழியினுடைய அழகு என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய 195 நாடுகளிலும் கூட தமிழ் மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார். திருக்குறள் என்பது தமிழகத்தில் மட்டும் நாம் படிக்கக்கூடிய ஒரு பொதுநூலாக இருக்கக்கூடாது, உலகத்தில் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொதுநூலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு உத்தரவு போட்டிருக்கின்றார், திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் திருக்குறளை எடுத்துச் செல்லுங்கள். சகோதர சகோதரர், இதுவரை திருக்குறள் 23 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் கிரேட் திருக்குறள் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு 23 லாங்குவேஜஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அது பாரத பிரதமருடைய கனவு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறளை தீர்வு இருக்கிறது என்று சொல்கின்றார். ஆனால் திருக்குறளுக்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் உரை எழுதியிருக்கின்றார், ஆனால் திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை சகோதர சகோதரிகள். அதனால் தான் இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற யாத்திரை ஒரு வேள்வி யாத்திரை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த 168 நாட்கள் அனைத்து இடத்திற்கும் செல்வோம். அடுத்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார், மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு, இல்லாத எதுவும் கிடையாது. தமிழ் மொழிக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்த பெருமை, எத்தனை பயனாளிகளை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம், மேடையின் மீது 6 பயனாளிகள் வந்திருக்கின்றார். எல்லாரும் கேட்கிறாங்க மோடிஜியினுடைய முகவரி என்ன. மோடிஜியினுடைய முகவரி ரைஸ் நாகில் கிடையாது. தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த ரைஸ் நாகில். தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் த ஹவுஸ் ஆஃப் எவ்ரி பெனிஃபிஷியல். மோடிஜியினுடைய முகவரி என்னவென்றால், அவருடைய ஆட்சியிலே திட்டங்கள் மூலமாக எல்லா குடும்பமும் சிறப்படைந்திருக்கிறது. ஒரு ஒரு குடும்பத்தினுடைய விலாசம் தான், ஒரு ஒரு குடும்பத்தினுடைய முகவரி தான் மோடிஜியினுடைய முகவரி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இல்லத்தினுடைய முகவரி இட் இஸ் த ரெசிடென்சியல் அட்ரஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அதை இந்த 6 மாத காலத்திலே அனைத்து இடத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். கூட்டணி தலைவர்கள் பேசினார். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரதமர் நம்மிடம் இருக்கின்றார். 10வது ஆண்டு, இன்னும் 5 ஆண்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இந்தியா என்கின்ற கூட்டணி இருக்கிறது சகோதர சகோதரர்கள். சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ மிஸ் அப்படிம்பாங்க. அதை போன்ற ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ என்கின்ற கூட்டணியை வைத்துக் கொண்டு திங்கட்கிழமை நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர், செவ்வாய்க்கிழமை மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர், புதன்கிழமை கேசிஆர் பிரதமர், வியாழக்கிழமை தாக்கரே பிரதமர், வெள்ளிக்கிழமை இன்னொரு புதுசா சேர்ற ஒரு பிரதமர். நீங்க கேட்கல ராகுல் காந்தி பேரை ஏன் சொல்லலேன், ஏன்னா சனி ஞாயிறு பிரதமர், அப்பதான் கவர்மெண்ட் லீவு. சனி ஞாயிறுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டு வந்து ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ என்கின்ற அலையரசு. நம்மை பொறுத்தவரை இந்தியாவை தன்னுடைய மூச்சாக, தன்னுடைய டிஎன்ஏவாக, தன்னுடைய கருவாக, தன்னுடைய ரத்தமாக, தன்னுடைய சதையாக, தன்னுடைய எலும்பாக, தன்னுடைய செல்லாக வைத்துக்கொண்டு 10 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டுகள் வர வேண்டும். அவருடைய பெருமை இந்த பார் முழுவதுமே செல்ல வேண்டும்.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரிய வேண்டும். அதான் பிரதமர் அவர்கள் டெல்லியிலே பேசினார். மூன்றாவது முறை பிரதமராக வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருக்கின்றோம் என்று. சகோதர சகோதரே, நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்கத்தான் போகின்றோம். மறுபடியும் நாம் நிறைய பேசுவோம், நம்முடைய தலைவர்கள் பேசுவார். அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கின்றார், நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றார். அவர் பேசி முடித்த பிறகு இந்த யாத்திரை இங்கிருந்து அவர் துவங்கி வைக்கின்றார். அதுவரை நீங்கள் எல்லாம் அமைதியாக சங்கல்பமாக இருக்க வேண்டும். இது ஒரு தவம், இது ஒரு வேள்வி. தமிழக அரசியலை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு இருக்கிறது, இந்த புண்ணிய பூமிக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதனால் அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த யாத்திரையிலே, இந்த புனித மண்ணிலே உங்களுடைய பாதமும் பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கடைசி வரை இருந்து இந்த யாத்திரையை துவக்கி வைத்து இந்த யாத்திரையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு நீங்கள் நடந்துவிட்டு பத்திரமாக உங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இது ஒரு வெற்றி யாத்திரையாக மாற்றி காட்டிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.